இந்த திரைப்படத்தோட முழு எல்லா ஆக்கமும் எல்லா உணர்வுகளும் இவரோடது. இவருடைய வசனங்கள் எல்லா காட்சிகளும் ரொம்ப அருமையாக உருவாக்கியிருக்காரு. இந்த கதை பிடித்து போய் நான் ஒர்க் பண்ணேன், ராஜேஷ் யாதவ் ஒர்க் பண்ணாரு, சுரேஷ் காமத் சார் ஒர்க் பண்ணாரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழ் குடிமகன் என்ற ஒரு திரைப்படத்தை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் புண்படுத்தாமல், ஒரு சமரசமான முயற்சிக்கு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து பார்த்து மகிழ்ந்து ஆதரவு காட்டிய, இதுவரை ஆதரவு காட்டி கொண்டிருக்கும், இனிமேலும் ஆதரவு காட்டப் போகும் அத்துணை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடிமகன் பிரஷர் முடிச்சுட்டு இப்போ பேசுகிறோம். மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அந்த படம், தமிழ் சினிமாவில். ஆனால் இது ஒரு பேசப்படாத ஏரியாவை பேசியிருக்காங்க. இந்த படத்தில் இசை கபூர் சார் தான் தயாரிப்பாளர், ரெண்டு இயக்குனர். சேரன் சார் படங்களுக்கு வந்து எப்பயுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்கும். ஏன்னா அவர் இயக்கிய படங்களும் சரி, நடித்த படங்களும் சரி, ரொம்ப தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் சேரன் சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. இந்த டீம் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான டீம். ராஜேஷ் கேமராமேனு, அதே மாதிரி எம் கே ராதாகிருஷ்ணன், இவர் வந்து தென்னகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பப்பன் கலைஞன், நாடக கலைஞர். தென்னக கிராமங்களில் எல்லா கிராமங்கள்லையுமே ட்ராமா போட்ட கலைஞர், இந்த படத்தில் வந்து அறிமுகமானார். அவருக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. எம் கே ராதாகிருஷ்ணன் பேர். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா இந்த படம் வெற்றி பெறது மூலயமா இசை கமல் சார் தொடர்ந்து நிறைய படங்களை தயாரித்து இயக்குவார், மற்ற இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ அந்த பொறுப்பை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னை முதல்ல உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தென் மாவட்டத்தில் ஒரு நாடக கலைஞன். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் பப்புன்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லப்போனால் அது கோமாளி சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் உள்ள பாமர மக்களை, திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாடகத்தில் நான் ஒரு பப்புனாக இருந்தேன். முதல் முறையாக சினிமா உலகத்தில் எனக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தமிழ் குடிமகன் மூலம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அண்ணன், மறக்க முடியாது. இசை கார்வணன் அவர்களுக்கும், பெரும்பாலும் கிராமத்தில் வந்து ஐயான்றது ஒரு மதிப்பான சொல், எங்கள் வெள்ளூர் நாட்டில் பெரும்பாலும் ஐயான்னு சொல்லுவாங்க. சேரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஐயா எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் அப்படி பேசுகிற ஆளுங்க. இந்த படத்தில் வந்து இப்போ சமூகத்தில் என்ன நடக்குதோ கிராமங்களில் அதை ஒரு அழகாக இசைக்கு என்னை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா சினிமா பிரபலங்கள் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. நான் முதல்ல இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இந்த படத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையை செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்ண உணவு, உடுக்கையா உடை, இருக்க இடம், இதற்கு எங்கேயாவது சாதி தேவைப்படுதா என்று ஒரு கேள்வி இருந்தது, எனக்கு இருந்தது. உங்களை எல்லோருக்கும் இருக்கும். இப்போ இது அத்தியாவசியம் நம்ம வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு. இதுக்கு எதுக்கு சாதி? விளையாட்டில் எங்கேயுமே கிடையாது. இன்னார் மகன் இன்னார் இன்னும் தொழில் செய்கிறார் அப்படின்னு எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது. இப்படி ஏன் பிற்காலத்தில் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறவருடைய கேள்வி தான் இந்த படம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்குள்ள அதே கேள்வி உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கும்போது இதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேருங்க. உங்களோட விவாதம் வந்திருந்தாக்க, கேள்விகள் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க. எனக்கு அப்புறம் இந்த படத்தில் பற்றி நான் நிறைய சொல்லணும், நிறைய பேர் எல்லாரும் பற்றி சொல்லணும். அந்த குறிப்பாக அண்ணன் சேரனை பற்றி சொல்லணும்னா, என்ன சேரன் அண்ணன் சேரன் அவர்கள் எடுத்த ஒரு அஞ்சு படம், அது ஐம்பெரும் காப்பின்னு சொல்லுவேன். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், தவமாய தவம் இருந்து, ஆட்டோகிராஃபு, பாண்டவர் பூமி. அதோட இன்னொரு படம் அது தங்கர் பச்சா சார் இயக்குனது, ஆனால் அதுவும் அண்ணன் சேரன் படம் மாதிரி எனக்கு சொல்ல மறந்த கதை. அந்த இது இந்த படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த வயசில் இந்த படமும் இருக்கும்னு எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது எங்கே மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரணும்னா உறுதியாக அவங்களால தான் முடியும், ஊடகத்தினால. அதை உறுதியாக எனக்கு செஞ்சு உதவுங்க. நான் மட்டும் இல்லை, என்னுடைய கருத்துக்களும் இந்த மக்களுக்கானதாக இருக்கும், அதுக்கு நீங்கள் உதவணும். அடுத்து இந்த படத்தில் எனக்கு எல்லா யாரையுமே நான் விட்டு கொடுக்க முடியாது. லால் சார் மிகப்பெரிய பிரம்மாண்டம்,
இந்த படத்துடைய கதையை கட்டிய ஏற்ற தழுவி பார்த்தீங்களா தெரியும், லால் சார் எப்படி இருப்பார், சேர சார் இங்கே இருப்பார், இதுதான் கதையே. அடுத்தில் வந்து வேலவராமூர்த்தி இருக்கிறாரு, அவரும் மிகப்பிரமான ஒரு ரைட்டரு, அவரும் நம்ம இந்த கதையை உணர்ந்து ரொம்ப எனக்கு ஒத்துழைப்போடு நடிச்சிருந்தார். இரண்டு ஹீரோயினிகள் பிரியங்கா தீப்சிகான், அப்புறம் துருவா, அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்காக நடித்த ஒத்துழைப்பு தந்த அண்ணன் அருள்தாஸ் இருக்காரு, அப்புறம் எஸ் எஸ் சாருடைய கேரக்டர் நீங்கள் யாருமே மறக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க, அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நம்ம, அது இது சரியாக இருக்க இந்த விஷயம் நமக்கு இவ்வளோ தெரியாமல் போச்சு அப்படிங்கிற விஷயத்தெலாம் அவர் இந்த படத்தில் அவர் மூலமாக நம்ம சொல்ல வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டராக இருப்பார் எஸ் எஸ் சார். உங்களுக்கு நம்ம அதே மாதிரி ஜட்ஜாக நடித்த ராஜேஷ் சார், அப்புறம் நம்ம மறைந்த மயில்சாமி அவர்கள், சுரேஷ் காமாட்சி அவர்களை நான் தான் அந்த படத்தில் ஒரு எஸ்பி அறிமுகப்படுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு பிரமாதம் நடிக்கிறார், யாரையும் நாங்கள் அதிகம் மிகப்படுத்தி நடிக்க வைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அதில் சரண் சாருக்கு ஒரு பையனாக வருவா மகனாக வருவா, அவனை கூட அளவான பயன்படுத்தியிருப்போம். இந்த கே கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பயன்படுத்திருக்கேன். பா இன்னும் நான் வந்து ஒரு அறிமுகப்படுத்திருக்கிறேன், இவர் மிகப்பெரிய நாடகம் நடிகரை. இவர் என்ன நான் வந்து கொரோனா காலத்தில் டிவி பார்த்துட்டே இருப்போம், என்னடா டிவி பார்க்கும்போது எத்தனை நேரம் பார்த்த படத்தையே பார்க்குறது, இதே பார்க்குறது ஒரு சேஞ்சிஸ்க்காக மதுரை பக்கம் உள்ள அந்த தெரு நாடகங்களை பார்க்கும்போது பிரமாதமான ஒரு நடிகன் தெரிஞ்சான் எம்கேஆர், அவனை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இன்னொரு நான் கொஞ்சம் சில படங்கள் நடிச்சிருந்தாலும் சேரன் சாருக்கு அம்மா வட்டு நடிச்சிருப்பாங்க பாட்டியக்கா, அந்த அம்மாவும் இல்லை பிரமாதமான ரோல் கொடுத்து நடிக்க வச்சுருக்குறோம். ஆமாம் எல்லாருக்கும் நீங்கள் அதேமாரி டெக்னீஷியன் கேமராமேன் சார் ராஜேஷ் யாதவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் கேமராவுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு, கேமராமேனுடைய உழைப்பு. அதே மாதிரி இசை சாம் பின்னணி இசை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த இடத்துல கோபமாக இருக்கும் சோகம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா வாசிச்சிருப்பார், நல்ல ஒரு பின்னணி இசை, நல்ல பாடல்கள் வச்சுருக்கோம், அதில் ஒரு நாட்டுப்புற பாடல்கள் வச்சுருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிக்கணும், பிடிச்சிருக்குங்கிறதோட பிடிக்கணும் அப்படிங்கிறத, ஏன்னா மண் சார்ந்து எடுக்கப்பட்ட இந்த படம், அதனால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதை மக்களிடம் கொண்டு சேருங்கள், உறுதியாக உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.